லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மனித உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள், வணக்கம். ஸ்டான் பாதிரியார் அவர்களுடைய மரணம் என்பது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் பலரையும் ஒரு ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய செய்தியாக அவர்கள் குறிப்பிடுவது, தள்ளாத வயதிலும் சிறைப்படுத்தப்பட்டது, சிறையில் இருந்தாலும் அவருக்கான உரிய முறையில் அவரை நடத்தாதது, அப்புறம் கைது செய்யப்பட்ட பிரிவு தடுப்பு காவல் சட்டம் உப்பா போன்ற சட்டங்களின் பிரிவில் இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிரிவு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, சிறையில் இருக்கும்போது நடத்திய விதம் என்பதையும் அவர்கள் விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. தற்போது அவர் மரணமடைந்திருப்பது, இது எல்லாம் ஒரு புள்ளியில் இணைகிறது, இதெல்லாம் தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பலர் வந்து இப்போ வலைதளங்களில் எழுதிட்டும் பேசிட்டும் வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு, அவர் கைது செய்யப்பட்டது, அவர் நடத்தப்பட்ட விதம், இப்போது அவர் மரணமடைந்திருப்பது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபாதர் ஸ்டேன்சாமி அவர்களது மரணம் என்பது அது இயற்கையானது அல்ல, அது வந்து சட்டப்பூர்வமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது ஒருத்தரை என்கவுண்டரில் கொண்டா நேரடியாக அது கொலைன்னு நம்ம சொல்கிறோம், கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்லுது. ஆனால் வயதான ஒருவர், அவர் சிறையில் அடைத்து அவர் கோவிட் வருது, கோவிட் வரும்போது ட்ரீட்மெண்ட் முறையாக கொடுக்கலன்னா அவர் இறந்துருவார்னு தெரியும். 84 வயதான முதியவர், ஏற்கனவே அவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி, உடல் நடுங்கும் நோய், பார்க்கிசன் டிசீஸ் எல்லாம் இருக்குது, வேற வேற பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபரை முறையான சிகிச்சை கொடுக்கல அப்படின்னாலே இறந்துருவான்னு தெரிஞ்சுமே நீங்கள் வந்து அதை அனுமதிச்சிங்கன்னா அதுவும் கொலை தான். அதில் ஒன்றும் அரசாங்கம் அதை தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிறது. மோடி அரசாங்கமும் என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமையும் இணைந்து ஜெயில் அத்தாரிட்டிஸோட சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு இந்திய நீதித்துறையும் உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் குற்றம் சாட்டுறேன். குறிப்பாக வந்து அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜராகி எனக்கு வந்து நான் இங்கே இருந்தால் இறந்துருவேன் அப்படின்னே அவர் வந்து நீதிபதிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிறகு கூட அவருக்கு வந்து ஒரு இடைக்கால பிணை கூட வழங்கப்படலை. நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், பிரக்யா சிங் தாக்கூர்னு சொல்லி பிஜேபி எம்பி, அவங்க வந்து 40 பேரை குண்டு வச்சு கொன்ன வழக்கில் குற்றவாளி அவங்க, எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு எதிராக இருக்குது. அவங்க வந்து மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் கேட்குறாங்க, மெடிக்கல் கிரவுண்டில் உடனே கொடுக்குறாங்க, வெளியில் வந்து அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க. இன்னைக்கு எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் பல பொறுப்புகள்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க. இல்லை, வழக்குகளிலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்களா? இன்னும் வழக்கு நடைபெற்றுதா? வழக்குலேருந்து விடுவிக்கப்படலை, பிணை தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மெடிக்கல் ரீசனில் பிணை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க, மருத்துவ காரணங்களுக்காக, புற்றுநோய் வந்து ஆரம்பத்தில் இருக்கு, இது மாதிரி சில காரணங்கள் சொல்லி அவங்க பிணையில தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பொருந்துற பிணை ஏன் ஸ்டேன்சாமிக்கு பொருந்தாது? இவரை வந்து கோவிட் வந்த பிறகு கூட வந்து இடைக்கால பெயிலில் வந்து விடாத காரணம் என்ன? இதே போலதான் ப்ரொஃபசர் சாய்பாபா, 90% உடல் ஊனமுற்ற அவர் சர்க்கரை நாற்காலி தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரால் சொந்தமாக எந்த வேலையும் செஞ்சுக்கிற முடியாது, மற்றவங்க உதவியோடு தான் செய்ய முடியும். அவரும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு பிணை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம், என்ஐஏ, நீதிமன்றம் எல்லாமே வந்து ஹிந்துத்துவா என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை எப்படி வந்து அணுகிறாங்க, ஆனால் மக்களுக்கு போராடக்கூடியவங்களை எப்படி வந்து அணுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இது ஸ்டேன்சாமி அவர்களோட அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? பீமா கோரகான் நிகழ்வில் நடந்த வன்முறையில வந்து அவருக்கு தொடர்பு இருக்கு, மோடியை கொள்றதுக்கு வந்து சதித்திட்டம் தீட்டினாங்க, அதுல வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கான ஆதாரம் என்ன? பீமா கோரகான் நிகழ்வே அவருக்கு ஸ்டேன்சாமிக்கு தெரியாது, அது வந்து மகாராஷ்டிராவில் நடக்குது, அதுல ஏற்பாட்டாளர் ஒருவரும் அவர் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு 2017 December 31 பீமா கோரகான் என்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சி வந்து நடக்குது, 200 ஆண்டு கால போர் நினைவு நாள் நிகழ்ச்சி. அதுல வந்து கலந்துகிட்டவங்க மேல இந்துத்துவவாதிகள் வன்முறை தொடுக்கிறாங்க, அவங்க மேலதான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்
திருப்பி வந்து ஒரு அன்னம்புடைய பேர் போட்டு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்றாங்க. இவரை 9 மாசத்துக்கு முன்னாடி கடைசியா 15 ஆளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதே சுதந்திர இந்தியாவிலே போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய்யான சதி வழக்கு, வெள்ளக்காரன் போட்டது போல. நீங்க அவர் மேல ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவர் வந்து ஜார்க்கண்ட்ல பழங்குடி மக்களுடன் நின்று அங்க கார்பரேட்டுகள் வந்து அங்க உள்ள நிலங்களை எடுப்பதை தடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கார்பரேட்டுக்கு எதிரான ஆளா இருக்கிறாரு, அதே சமயம் வந்து மோடி அரசையும் எதிர்க்கிறதா இருக்காரு. அந்த அடிப்படையில தான் என்ஐஏ என்ற ஒரு நிறுவனம் கார்பரேட் கொள்ளையை தடுப்பவர்களுக்காக நடவடிக்கை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அதை ஆர்எஸ்எஸும் கார்பரேட்டும் சேர்ந்து இன்னைக்கு முழுக்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்ஐஏ என்ற நிறுவனம் என்பதே ஒரு மாநில உரிமைக்கு எதிரானது. அவங்க எங்க வேணாலும் வரலாம், சிபிஐ கூட மாநிலத்தை கேட்டுதான் வர முடியும். இவங்க எங்க வேணாலும் வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாது, நேஷனல் இன்ஹியூமன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை அல்ல, தேசிய பழிவாங்கும் முகமை. ஆர்எஸ்எஸும் கார்பரேட்டும் அவங்களுக்கான ஒரு நிறுவனத்தை வச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் என்ஐஏ. என்ஐஏ நிகழ்த்திய படுகொலை தான் இது. இல்ல, என்ஐஏ மீது நீங்க இப்படி ஆர்எஸ்எஸோட லிங்க் பண்ணி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியினர் பிற கட்சியினர் இந்த அளவுக்கு இந்த சட்டத்தை வரும்போது எதிர்த்தது இல்லையே, பெரிய அளவில் எதிர்க்கலையே. நீங்கள் அதை ஆர்எஸ்எஸோட மட்டும் தொடர்புபடுத்தி சொல்கிறீங்க, பட் இதற்கு பெரிய அளவில் நாடு தழுவிய அளவில் கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பு வரலையே. இல்லை, இது கொண்டு வந்தது என்ஐஏ, யூஏபியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பி 1967. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்தது கார்பரேட்டுக்கு ஆதரவாக. ஏன்னா அந்த மத்திய இந்தியா பகுதியில் கிட்டத்தட்ட 96 கனிம வளங்கள் இருக்குது. கனிம வளங்கள் அப்படியே வந்து குமிஞ்சு கிடக்குது, போய் அள்ளிட்டு வரலாம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட அதில் 5 கோடிக்கு மேல் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை அகற்றினா தான் அதை எடுக்க முடியும். அதுக்காக தான் காங்கிரஸ் அரசு தீவிரமாக ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் என்று சொல்லி செல்வாஜி உடம்பு என்ற ஒரு குண்டர்படையை உருவாக்கி அதில் வந்து ஒரு துணை இராணுவ படை வச்சு ஒரு போரே அந்த மக்கள் மீது தொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து அகதியலானாங்க. இன்னைக்கு வரை முகாமில் இருக்கிறாங்க. இதான் அங்கே இன்னைக்கு வரை அந்த போர் என்பது நடந்து கொண்டு இருக்கு. உள்நாட்டு போர், அது வெளியில பெரிய அளவில் செய்தி வரல. அந்த காங்கிரஸ் தான் உருவாக்குனாங்க. காங்கிரஸ் உருவாக்குனதை பின்னாடி வந்த பிஜேபி அதவே வந்து அமல்படுத்துறாங்க. அதை வந்து கூடுதலாக வந்து பிஜேபி வந்து இஸ்லாமியர்களை, அவர்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக யாரை எளிமையாக கருதுறாங்களோ அவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்காளர்களையும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பவர்கள் கார்பரேட் கொள்ளையை எதிர்க்கிறாங்க. கார்பரேட் கொள்ளைக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. அப்போ இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸுக்குள்ளே நிறைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. அது 1947 இன்னைக்கு வரை காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த குழப்பம் வந்து நீடிக்குது. அதனால இன்னைக்கு வந்து நீங்க அதுக்கு பிறகு நடந்த எல்லா நடவடிக்கையும் பாருங்க. பிரக்யா சிங் தாக்கூரை எப்படி வந்து வெளியில விடுறாங்க? அப்ப இந்த நீங்க பயங்கரவாத அமைப்புகள்னு சொல்லி நீங்க வந்து பண்ணியிருக்கதில்ல, இது யூஏபிஏல தடை செய்திருக்க அமைப்புகள்ல இந்துத்துவ பயங்கரவாத அமைப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க சனாதன சஸ்தா அமைப்பு 4 பேரை படுகொலை பண்ணாங்க. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, தபோல்கர், இப்படி 4 பேரை தபோல்கர் கல்புர்கி 4 பேரை படுகொலை பண்ணாங்களே. இன்னைக்கு வரை அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கா? தடை செய்யப்பட கிடையாது. ஆனா வந்து லெப்ட் விங் அப்படின்னு சொல்லி, அதே போல வந்து இங்க வந்து பிரிவினைவாத சக்திகள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அமைப்பு, இந்த 3 பேர் மட்டுமே வந்து குறி வச்சு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா வந்து இவர்கள் மேல ஒரு தடையும் இதுவரைக்கும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த என்ஐஏ எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஒவ்வொரு விஷயத்திலே வந்து இப்ப டெல்லியில 3 மாணவிகள் வந்து சிஏஏ போராட்டத்துல போராடினாங்க. அவங்க பெயில்ல விட்டா கூட என்ஐஏ உடனே சுப்ரீம் கோர்ட் வரை வந்து எடுத்துட்டு போறாங்க. உயர்நீதிமன்றமே கண்டிச்சு. போராட்டத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு அரசுக்கு எதிராக கருத்து சொன்னாலே பயங்கரவாதமா அப்படின்னு கேட்டாங்க. இங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக கருத்து சொன்னா, மோடிக்கு எதிராக கருத்து சொன்னா, நாட்டுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரியும், இந்துத்துவாக்கு எதிராக கருத்து சொன்னா, இந்திய தேசியத்துக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரியும் ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. அதற்கு என்ஐஏ வந்து ஒரு மிகப்பெரிய டூலா வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றதான். இன்னைக்கு முக்கியமா என்ஐஏ குறிவைக்கிறது இஸ்லாமியர்கள். எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? 100 கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் உள்ள கிடக்குறாங்க. எந்த ட்ரையலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஆக்டே வந்து ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு ஒவ்வாத ஆக்டு. ஒரு அம்பேத்கர் சொன்னாரு, ஒரு நாட்டின் நாகரிகம் எங்க இருக்குதுன்னா குற்றவியல் சட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தப்படுது, அதை எப்படி சரியா வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்தான் ஒரு நாட்டோட நாகரிகமே இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அப்படியே அன்னைக்கு நடக்குது. இந்த யூஏபிஏ சட்டம், என்ஐஏ சட்டம் ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கறதில்ல. நீங்க மத்த வழக்குல 60 நாள் ரிமாண்டு, 90 நாள் ரிமாண்டு, அதுல 180 நாள் ரிமாண்டு, பெயில், முன்ஜாமீன் ஒன்னே கிடையாதுங்க.
முன்ஜாமீன் பொய் வழக்கு போடலாம்ல, இதுல போட்ட 90% வழக்குகள் பொய் வழக்குகள் தான், அதுக்கு முன்ஜாமீன் கோர்ட்டுக்கு போக முடியாது. அரெஸ்ட் பண்ணா நீங்க உள்ளேதான் இருக்கணும், 180 நாளுக்கு உங்களுக்கு வந்து பெயில் கிடையாது, அதுக்கு பிறகு பெயில் கிடையாது. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அதுக்கு பிறகு பெயில் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ரைட் டு அக்யூஸ்டையும் பயன்படுத்த முடியாது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான உரிமையையும் பயன்படுத்த முடியாது. ரைட் டு ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 எதுவுமே பயன்படாது. இல்ல, இந்த ஆக்ட பொறுத்தவரை பயன்படாது. ஏன்னா மற்ற வழக்குகள்ல அரசாங்கம் உங்க மேல குற்றம் சுமத்தும், குற்றச்சாட்டு வணைவாங்க, அதை அவர்கள் தான் நிரூபிக்கணும். ஆனா அந்த யூஏபிஏல சம்பந்தப்பட்டவர் தான் நிரூபிச்சுட்டு வெளியில வரணும். அரசாங்கம் நம்ம மேல குற்றச்சாட்டு சுமத்தினா, என் மேல சுமத்தினா நான் தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். இது என்ன வகையான சட்டமுறை? ரெண்டாவது, என்ஐஏ வந்துதான் எந்த கோர்ட்டு, என்ஐஏ தனி கோர்ட்டு கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கோர்ட்டை ஜட்ஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஜட்ஜும் சூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ஐஏ கோர்ட்டுன்னு ஒன்னு அறிவிச்சு அதுல டிஸ்மிஸ் ஆகணும், ஒரு பெட்டிஷன் போட்டு டிஸ்மிஸ் ஆனா அதற்கு 482 ஹைகோர்ட்ல வழக்கு போட முடியாது, ரிட் பெட்டிஷன் போட முடியாது, நோ ரிவிஷன், நோ அப்பீல், எதுவுமே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு மாக் ட்ரையல், என்ஐஏல வரக்கூடிய யூஏபிஏ சட்டத்தின் கீழ் நடத்தக்கூடியதுன்னா பகத்சிங் மேல எப்படி நடத்துறாங்க, ஒரு ட்ரையல் நடத்தினாங்க காலனி ஆட்சி காலத்துல, அதே போல நடக்கிற ஒரு மாக் ட்ரையல் தான். நேரடியா எதுவுமே நடக்காது. சதாம் ஹுசேன் அமெரிக்கா எப்படி நடந்துச்சு, உண்மையான ட்ரையலா நடந்துச்சு கிடையாது, அது ஒரு பேரளவுக்கான ஒரு ட்ரையல் நடத்தி முடிச்சிருவாங்க. அது போல இதுல என்ஐஏவே என்ன செய்யறாங்கன்னா, சம்பந்தப்பட்டவரை பிடிச்சி உள்ள போட்டு 10,000 பக்கம் 20,000 பக்கம் சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, ஒரு 500-1,500 சார்ஜ் போடுவாங்க, ட்ரையலே நடந்து முடியாது. அதுக்குள்ள அவங்க பனிஷ்மெண்ட் பீரியடே முடிச்சு வரும், குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீ வெளியே வான்னு நெருக்கடி பண்ணுவான், அவங்க உள்ள மனநிலையில குற்றத்தை ஒத்துக்கிட்டே வெளியில வந்துருவாங்க. இப்படிதான் இருக்கு. கன்விக்ஷன் ரேட்டு யூஏபிஎல 2% தாங்க, தடாவில் எத்தனை பெர்சன்ட் கன்விக்ஷன் ரேட்டு, கொடாவில் எவ்வளவு பெர்சன்ட், எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு கருப்பு சட்டங்களாக பழிவாங்குவதாக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டங்கள் மூலமாக இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த அந்தஸ்தை வந்து இழந்திருக்குது அப்படின்னு தான் நான் சொல்றேன். தடுப்பு காவல் சட்டங்களா இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையுமே நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க. தடா, பொடா, 75 வந்த மிசா, 75-76 வந்த மிசா, இப்போ இருக்கக்கூடிய ஊப்பா போன்ற எல்லா சட்டங்களையுமே நீங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இப்போ இந்த சட்டங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே நிரபராதிகள் அல்லது போராளிகள் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வர்றீங்க, அப்படி தானே? இல்லை, அப்படி சொல்லலை நான். நீங்கள் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், அதே போல் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து ஃபேராக அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த சட்டங்கள் கொடுக்குதா? எந்த சட்டமாக இருக்கட்டும், ஒரு சட்டம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றவியல் நீதி பரிபாலன முறைன்னா என்ன? அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் வந்து நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் வரை அவரை இன்னசென்ட் நிரபராதின்னு கருதணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நிரபராதின்னு கருதப்படக்கூடிய ஒருத்தரை வந்து அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாத வரை நீங்கள் எதுக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கிறீங்க? ஸ்டான்சாமி 9 மாதம் நீங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கிறீங்க, வெளியே அவர் இருந்து ட்ரையல் நடத்தி கன்விக்ஷன் ஆனப்புறம் உள்ள, நீதிமன்றம் குற்றவாளின் தீர்மானிச்சப்புறம் உள்ள போட்டோம். இன்னைக்கு வந்து இந்த வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட 16 பேர் மொத்தம் இருக்கிறாங்க. ஸ்டான்சாமியோட ஒருத்தர் இறந்துட்டாரு, 15 பேர் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேல சுதா பரத்வாஜ் போன்றவர்கள்லாம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த கேஸ் ட்ரையல் வந்தா இது ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா இந்த வழக்குல முக்கியமான ஒரு ஆவணமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெட்டர் வந்து காம்ரேட் அப்படின்னு சொல்லி எழுது, அது மோடியை வந்து கொலை பண்றதுக்கான ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த லேப்டாப்பு, அந்த விஷயத்த, அந்த அந்த லெட்டர் எல்லாத்தையும் வந்து அமெரிக்காவில் ஒரு ஆய்வகத்துக்கு வந்து மும்பையில் உள்ள வழக்கறிஞர்கள் அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி, போன வருஷம் அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல வெளியிலிருந்து ஒரு வந்து ஒரு வைரஸ் வந்து உள்ள அனுப்பி ஒருத்தர் மெயிலுக்கு அனுப்புறது, அந்த வைரஸை நம்ம வந்து கிளிக் பண்ணோடனே அது வந்து நம்மளுக்கு மெயிலில் அந்த லெட்டர் வந்துடும், அது யார் என்னன்னே தெரியாது வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க சர்ச்சுக்கு போவாங்க, உங்க கம்ப்யூட்டர்ல இந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. இப்படி வெளியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஒரு வைரஸ்னாலதான் இந்த மெட்டீரியல் உள்ள வந்துச்சுன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக அமெரிக்கா லேபில் இருந்து கொடுத்துட்டாங்க. சொன்ன பிறகுனால இந்த கேஸ்ல உங்களை பெயிலினால் விட்டாங்களா? கிடையாது. இப்ப குறைஞ்சபட்ச இவரை பிணை மறுப்பதற்கான காரணம் என்ன சொல்றாங்க, தோழர்ன்ற வார்த்தை, காம்ரேட்ன்ற வார்த்தை லெட்டர்ல இருந்துச்சு, இதை வந்து மாவோயிஸ்ட் தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே என்னை தோழர்னு கூப்பிடுறீங்க, எல்லா மீடியாவிலும் அதை பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல பெரிய திராவிடர் கழகத்துல தோழர்னு கூப்பிடணும் தீர்மானமே பெரியார் போட்டாரு. தோழன்ற வார்த்தை சினிமாவில் பரவலாக நண்பர்கள் கூட அதை பயன்படுத்துகிறாங்க.
தோழர்னு ஒருத்தர் கூப்பிட்டாலே அவர் வந்து மாவோயிஸ்ட். சரி, மாவோயிஸ்டா இருந்தாலும் அவருக்கு சட்டப்படியான வாய்ப்பு கொடுக்கணும்ல. தோழர்னு தமிழ் சினிமாவே நிறைய வந்திருக்கே, தோழர் தோழர் பாண்டியன் நிறைய தமிழ் சினிமாக்களே வந்திருக்கு. பாடலே இருக்கு, தோழா தோழான்னு பாடலே இருக்கு, இப்படி இருக்குது. ஆனா இந்த காரணத்தை வச்சு அவருக்கு பெயில் மறுக்கிறாங்க. இன்னும் உச்சபட்சமா அவர் வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு, ஸ்ட்ரா வச்சுதான் குடிக்க முடியும், கை நடுங்கும், தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாதுன்னு கேட்டா அதற்கு கூட என்னைய அனுமதிக்கல. நீதிமன்றத்துல போட்ட போது 20 நாள் டைம் கேட்கிறாங்க, நீதிமன்றமும் அதை அனுமதிக்கல. இல்ல, அதுக்கு என்னைய சொன்ன காரணம் என்ன? அதாவது அவர் வயோதிகம், உடல் போதாமை போன்ற காரணங்களை, அவர் அவருடைய செயல்பாடுகள் மீது அவங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்களை அரசு உண்மைன்னு கூட நம்பலாம். அவர் ஏதோ ஒரு பிரதமரையே அவர் இந்த மாதிரி சதித்திட்டம் திட்டுகிறார் என்று கூட நம்பி இருக்கலாம். அதன்படிலாம் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் முடியலைங்க, 84 வயசு, கை நரம்பு தளர்ச்சி, இந்த நோயினால வாயில வச்சு குடிக்க முடியாது, அதனால ஒரு உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் கொடுங்கன்னு சொன்னதை எந்த கிரவுண்ட்ல அவங்க தடுக்கிற மறுக்கிறாங்க? இல்ல, அவருக்கு அது மாதிரி வந்து டிசீஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி இல்ல, அதை நாங்க ஜெயில நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஜெயில் மருத்துவமனை ஜெயிலுக்குள்ளே வச்சு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு அது மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. இது மாதிரி மெடிக்கல் காரணங்களை சொல்லி அடுத்தடுத்து பெயில் கேட்பாங்க. அதனால எந்த காரணத்துக்கும் அதை வந்து அனுமதிக்க கூடாது. இதை அனுமதிச்சுட்டா பின்னாடி இதே மெடிக்கல் பெயில் கேட்கறது, பரவல் கேட்கற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து மறுக்கிறாங்க. அந்த ஒரு 84 வயது முதியவர், அவர் இந்த நாட்டோட தேச பாதுகாப்புக்கு எப்படிங்க அச்சுறுத்தலா இருக்க முடியும்? எனக்கு புரியவே இல்லை. அது இந்த வழக்கே மொத்தத்துல எந்த ஆதாரங்கள் இல்லாமல் தொடுக்கப்பட்ட வழக்கு. பீமகோரகன் நிகழ்வுக்கே அவர் போலங்க, அவர் ஆனந்த் டில்டும்டே இவங்கெல்லாம் போல. அதை ஆர்கனைஸ் பண்ணதே உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது. அவங்க மேல வழக்கு போடுவீங்களா? அப்படி கிடையாது. செலக்டிவா வந்து யாரும் வந்து கார்பரேட்டுக்கு எதிராக, காவிக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களை மட்டும் வந்து அவங்களை மட்டும் தான் இது பண்றாங்க. அடிப்படையில இந்த யூஏபிஏ சட்டம் என்பது, அதுல குறிப்பா ஒரு செக்ஷன் இருக்கு, 43(5)(d)ன்ற ஒரு செக்ஷன் வந்து பிரமா பேசி இவங்க மேல வந்து போதுமான ஆதாரம் இல்லைன்னா தான் பெயில விடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த வழக்கிலையும் வந்து அப்படி நீதிமன்றம் உடனே முடிவுக்கு வருமா? வழக்கு இறுதியில தான் அந்த முடிவுக்கு வர முடியும். பெயிலுக்கே அப்படி முடிவுக்கு வரணும் ஒரு பிரிவுன்றது. அதைத்தான் ஸ்டான்சாமி அவர்கள் சேலஞ்ச் பண்ணியும் உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கு இப்ப விசாரணையில் இருக்குது. இந்த நிலையில தான் அவருக்கு வந்து இது மாதிரி நடந்துருச்சு. அப்ப அவருக்கு அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகள் இயக்கங்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அவர்கள்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா, யூஏபி ஆக்ட், என்ஐஏ ஆக்டை வந்து ரத்து செய்வது அப்படின்றதா அதுல வந்து சரியானது. நிச்சயமாக அவர்கள்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு, உலக அரங்கில இந்தியாவுக்கு மதிப்பை வந்து சேர்க்காது. நீங்க கொஞ்சம் பேரை ஏதோ அடக்கிட்டதா நினைக்கலாம். ஐநாவை கூட இந்த மரணம் குறித்து தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிருக்கு. ஐநாவை கூட பேசியிருக்கு. இப்ப மனித உரிமை இரங்கல் மட்டும் தெரிவிக்கல, இரங்கல் மட்டும் தெரிவிக்கல, இதற்கு முன்பாக இவர்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பலமுறை ஐநாவோட மனித உரிமை அமைப்புலும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே இவங்களை ரிலீஸ் பண்ணணும்னு இந்திய கவர்மெண்ட்டுக்கு பல தடவை எழுதியிருக்கிறாங்க. ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க தலையிடுறாங்க. எல்லா கேஸ்லயும் தலையிடுறாங்களா? இதுல எல்லாம் இந்த பீமா கோரகான வழக்குல எந்த ஆதாரமும் இல்லை. இது பொலிட்டிக்கலா வந்து புனையப்பட்ட ஒரு சதி வழக்குன்னு சொல்லிதான் ஒரு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே தலையிட்டு இருக்கிறாங்க. என்னகாச்சாரிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக விடாப்படியா இருக்கிறது காரணம் வந்து இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நாட்டின் அரசியல் கட்டமைப்பு எல்லாமே, அரசு கட்டமைப்பு எல்லாமே பாசிச மயமாயிருக்கிறது அப்படின்னு தான். ஒரு ஒரு தண்டனை குற்றவாளி கூட நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டா கூட அவருக்கு கூட மருத்துவ உரிமைன்றது அடிப்படை உரிமைய. ஜெயிலுக்குள்ள போயிட்டா Article 21 எடுத்துருவீங்களா? வாழ் உரிமை எடுத்துருவீங்களா? ஜெயிலுக்குள்ள போயிட்டா உரிமை போயிருமா? கிடையாது. அவருக்கும் கோவிட் வந்தா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை சரி பண்ணணும். அவருடைய சுதந்திரத்தை தான் நீங்க தடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய உயிர் எடுக்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா இதுல உயிர் எடுக்கப்பட்டு இருக்கிறது. திட்டமிட்டு இப்ப இது போல இன்டெலக்சுவல்ஸ், இப்ப இன்டெலக்சுவல்ஸ் ஏன் குறிவைக்கிறாங்க? அர்பன் நக்சல்னு ஒரு பிராண்ட் கொண்டு வந்து ஏன் JNU குறிவைக்கிறாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு கார்பரேட் கொள்ளைக்கு எதிராக, காவி பாசிசத்துக்கு எதிராக இவங்க நிக்கிறாங்க. இவங்க தான் அறிவு சிந்தனை ரீதியாக மக்களுக்கு கருத்துக்களை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இவர்களை குறி வச்சு தாக்கிட்டா மக்கள் வந்து தன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லாம விடப்படுவாங்க. அவங்களுக்கு அரசியல் ரீதியா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனாலதான் இவங்களை குறி வச்சு வந்து இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. இது நிச்சயமாக மீரட் சதி வழக்கு போல, பகத்சிங் சதி வழக்கு போல, வாவுசி மேல போட்ட சதி வழக்கு போல இந்திய வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளியாக இந்த சதி வழக்கு வந்து இருக்கும். அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதுதான், உடனடியாக விடுதலை செய்வதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போ இந்த நேர்காணல் மூலமாக இது போன்ற வழக்குகளின் கீழ் இருப்பவர்களுக்கு
அடிப்படையான மனித உரிமை நடவடிக்கைகள் வேணும். ஆர்டிகல் 19, 20, 21 அவர்களுக்கும் செல்லுபடியாகும். மனித உரிமைகளை மறுத்து குற்றத்தை மட்டும் முதன்மைப்படுத்துகின்ற தடுப்பு காவல் சட்டங்களை தடை செய்யணும். குறிப்பாக இந்த எண்ணெய் சட்டத்தின் மூலமாக பலர் இப்படி சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. பெருநிறுவனங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை இப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை, நீங்கள் விமர்சிக்கக்கூடிய இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் அதற்கு ஆதரவு தருவாங்க? பாஜக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, மாயாவதி, திமுக, அதிமுக, பாமக, பிசிகான்னு பல ஓட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த வாக்கு அரசியல் கட்சிகள், உங்களை போன்ற செயற்பாட்டாளர்களை நான் கேட்கல, இந்த ஓட் பாலிட்டிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பார்ட்டிஸ் எத்தனை பேர் இதை பேன் பண்ணணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க? அதாவது இந்த எண்ணெய் ஆக்ட் அப்படின்றது வந்து ஒரு மாநிலத்தின் உரிமையை முழுமையாக மீறுகிற ஒரு சட்டம். இப்போ வந்து ஏற்கனவே சிபிஐ இருக்குது இது மாதிரி, அது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு புலனாய்வு முகமை. அவங்க வந்து ஒரு மாநிலத்தில் போய் கைது பண்ணணும் அப்படின்னா வழக்கு தொடுக்கணுனாலே அவங்க வந்து அந்த மாநில அரசோட அனுமதி பெற்று தான் வரணும். ஆனால் எண்ணெயை பொறுத்தவரை எந்த அனுமதியும் தேவை கிடையாது. அவங்க நேரடியாக வந்து தமிழ்நாடு அரசுக்கே தெரியாமல், தமிழ்நாடு முதல்வருக்கு தெரியாமல், இங்கே உள்ள லோக்கல் போலீஸ் தெரியாமல் யாரை வேணாலும் வந்து தூக்கிட்டு போகலாம். சட்டம் அப்படி இருக்குது. அப்போ அது மாநிலத்தின் உரிமை என்பதை நேரடியாக பறிபோகிறது. இதில் என்னென்னா, இன்னைக்கு வந்து ஆக்டிவிஸ்ட் அவங்க தூக்குறாங்க, இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாங்க, நாளைக்கு எதிர்கட்சிகளுக்கு இது விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாட்டிலே கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் வந்து செடிசன் கேஸு, சாதாரண மக்கள் மேலே தானே போட்டாங்க, கூடங்குளத்தில் வந்து 7,000 பேர் மேலே செடிசன் கேஸ் போட்டாங்க, ஸ்டெர்லைட்டில் எங்களை போன்றவர்கள்லாம் நூற்றுக்கணக்கான வழக்குகள் போட்டாங்க, அது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டாங்க, துண்டறிக்க கொடுத்தாலும் இங்கே செடிசன் போட்டிருக்காங்க. மணிப்பூருக்கு அடுத்து மணிப்பூரில் 306 கேஸ் போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு, நான் தமிழ்நாட்டில் 270 கேஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஏதோ நல்ல மாநிலம்னு நினைக்க வேண்டியதில்லை. இது தடுப்பு காவல் சட்டங்களை பயன்படுத்துவதில் இஏபிஏ போன்ற அடக்குமுறை வழக்குகளை திரும்ப பெறுவதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்களே. சிஏ போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல, அதனாலதான் இந்த அரசுட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். என்ன அந்த கடந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு, பிஜேபியோட இணைஞ்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த தடுப்பு காவல் சட்டங்களையும் வந்து கருப்பு சட்டங்களையும் வந்து மக்கள் மீது முழுமையாக ஏவுனாங்க. துண்டறிக்க கொடுத்தது கூட செடிசன் போட்டாங்க. நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு டாஸ்மாக் எதிர்ப்பு மாநாடு நடத்தினோம், டாஸ்மாக் எதிர்த்ததுக்கு ஏமாலாம் செடிசன் போட்டு வச்சுருக்கிறாங்க. பாடகர் கோவன் மேலே செடிசன் போட்டது உங்களுக்கு தெரியும். அரசாங்கம் விமர்சித்தாலே செடிசன் போட்டு எப்படி பாடப்படுத்துகிறாங்கன்னு. இப்படி மே 17 திருமுருகன் காந்தி மேலே, அவர் பேராசிரியர் ஜெயராமன் மேலே, வளர்மதி மேலே, வழக்கறிஞர் முருகன் மேலே, இப்படி மனித உரிமை தளத்தில் செயல்படக்கூடியவர்கள், மக்களுக்காக போராடக்கூடிய எல்லாரு மேலேயும் வந்து மக்கள் மீதும் சரி, நூற்றுக்கணக்கான அஃபன்ஸ் அகைன் ஸ்டேட் அப்படின்றது, அஃபன்ஸ் அகைன் ஸ்டேட்ன்றதை வந்து அவ்வளோ எளிதாக பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராட முடியும். அப்போ கருத்துரிமையின் பார்ப்பட்ட ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை போல தமிழகத்தில் நிறைய வந்து காட்டி, அது மாதிரி ஏராளமான வழக்குகள் மணிப்பூரில், அதான் நான் சொல்கிறேன், மணிப்பூரில் 306 கேஸு, தமிழ்நாட்டில் 270 கேஸு, மணிப்பூர் தமிழ்நாட்டு ஒன்றா, அங்கே ஆயுதப்பட சட்டம் வந்து இருக்குது, எத்தனையோ ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அப்படி இருக்குதா? உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குங்க எல்லா வழக்கிலும், அஃபன்ஸ் அகைன் ஸ்டேட்டில். உத்தரப்பிரதேசத்தில் வந்து 3,200 வழக்குனா, தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 2,000க்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு என்பது வந்து இந்த அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தல ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது. மக்களும் போராட்ட விழிப்புணர்வு பெற்று இருக்கிறாங்க, அதனால வந்து இவங்க வந்து ஏவுறாங்க. இப்போ புதிய அரசுன்றது வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, இப்படி ஒரு ஒன்றிய அடிப்படையிலான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கும் எல்லாருமே யூஏபிஐ சட்டத்தை, என்ஐஏ சட்டத்தை வந்து எதிர்த்தே ஆகணும். இன்னைக்கு காங்கிரஸும் கூட எதிர்த்தே ஆகணும். ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராகவும் இவர்கள் பயன்படுத்துவாங்க. இப்போ அடுத்த நிலை என்பது, இப்போ ஃபாசிசம் வந்து கிட்டத்தட்ட 75% எல்லா இடத்துலையும் வந்து வந்துருச்சுது. நீதித்துறையெல்லாம் மௌனமாக எடுத்து வருது. இதை நான் சொல்ல, உச்சநீதிமன்றத்தில் உள்ள 4 நீதிபதிகளே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெளியில் வந்து அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து மத்திய அரசு வந்து கட்டுப்படுத்துது, நாட்டு மக்கள் தான் நீங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அப்படிதான் இருக்குது. எப்படி சட்டம் எப்படி இருக்கு, அர்ணாப் கோஸ்வாமிக்கு ஒரு சட்டம், சித்தி கப்பனுக்கு ஒரு சட்டம், அப்படித்தானே இருக்குது. கபில் மிஸ்ரா அங்க டெல்லி சிஏஏ போராட்டத்தில் நேரடியாக வன்முறை தூண்டி 70 பேர் கொலை காரணமான கபில் மிஸ்ரா மூலம் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. அதே சமயம் அந்த மாணவியல் போராட்டம் நடத்துறாங்க 3 பேர், அவங்களை வந்து இன்னைக்கு வரை பெயில், இப்பதான் வந்து பெயில் கொடுக்குறாங்க, ஒரு கர்ப்பிணியை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்ப சட்டம் எப்படி இங்க வந்து ஒரு சர்வாதிகார நாட்டில் சட்டம் எப்படி அமலாகும், இங்க அப்படிதான் வந்து அமலாகுது. இது வந்து இன்னைக்கு ஆக்டிவிஸ்ட் போராடும் அமைப்புகள், மக்கள் என்பது நாளைக்கு
திமுகவுக்கு விரிவுபடுத்தப்படும், திரிணாமுல் காங்கிரஸுக்கு விரிவுபடுத்தப்படும், சிபிஎம்முக்கு விரிவுபடுத்தப்படும். அப்ப ஒரு மாநில உரிமை, மக்கள் உரிமை, எதிர்கட்சிகள் ஒண்ணு இருக்கணும்னா இதை எதிர்க்க வேண்டிய கடமை என்பது அவர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு வேடிக்கை பார்த்தா அவங்களுக்கு நிச்சயம் வரும். அதனால திமுக ஒரு மாநில சுயாட்சியாக பேசக்கூடிய திமுக இந்த பிரச்சனையை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். திமுக முதல்வர் கூட ஸ்டான்சாமி அவர்கள் இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவித்து பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த மரணம் என்பது மனித உரிமை அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த தளத்தையும் தாண்டி வாக்கு அரசியலிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கே அது முழுக்க ஒரு எதிர்நிலையில் வந்து நின்றுவிடும். ஆகவே இந்த தடுப்பு காவல் சட்டங்கள், தேச பாதுகாப்பு சட்டங்கள் என்கின்ற பெயரில் இருக்கின்ற இந்த சட்டங்கள் மனித உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது உங்கள் கருத்தாக நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த ஒருவரின் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை உங்களது பார்வைகளில் விரிவாக முன் வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.